ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்பில் ஓட்டப்பயிற்சிக்கு பின்னாடி செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த விஷயத்தையுமே பொதுவாக நம்ம சரியாக செய்யும் போது தான் அதனோட முழு பயனுமே நம்மளால் பெற முடியுங்க. முக்கியமாக உடற்பயிற்சிகள். இந்த உடற்பயிற்சியை தவறாக செய்யும் போது அதனோட பலன் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லை, தவறாக செய்யும் போது கூடுதலான பாதிப்புகளும் நம்மை தான் வந்து சேரும் இல்லையா? அந்த வகையில் சிறந்த வகை உடற்பயிற்சியான ஓட்டத்திற்கு பிறகு பொதுவாக பலரும் செய்யும் தவறுகள் நிறையவே இருக்குதுங்க. இதனால உங்கள் முயற்சிகள் எல்லாமே வீணாகி அதிக சோர்வுக்கும் நீங்க ஆளாகிறீங்க. முதல்ல நீரையும் உணவையும் தவிர்ப்பது. எந்த ஒரு உடற்பயிற்சிக்கும் முன்னும் பின்னும் போதுமான ஊட்டச்சத்து நீர் அருந்துவது அடிப்படை விதிங்க. பயிற்சியின் போது இழந்த ஆற்றலை இந்த நீர் தான் ஈடுகட்டுது. பயிற்சி முடிந்த 20 நிமிடத்திற்கு மேல்தான் நம்ம வந்து போதுமான நீரையோ உணவையோ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அதிக உணவையும் எடுத்துக்கொள்ள கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது பார்த்தோம்னா தவறான ஓய்வு. நீண்ட ஓட்டத்திற்கு பின்னாடி உங்கள் இதய துடிப்பையும் சுவாசத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர ஓய்வெடுப்பதுன்றது மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் அது சரியான ஓய்வாக இருக்க வேண்டும். படுக்கையில் படுப்பது, சோஃபாவில் அமர்வது உங்கள் உழைப்பை வீணாக்கிவிடும். சும்மா அமர்வது செயலற்று இருப்பதற்கு பதிலாக லைட்டான வேலைகளை நீங்கள் செய்யலாம். ஓடிட்டு வந்தோடனே டயர்டாக இருக்குன்னு சோஃபாவிலேயோ படுக்கையிலேயோ உட்காந்துடாதீங்க, படுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன வேலைகளை, லைட்டான வேலைகளை செய்யலாம். இது உடல் முழுவதுமே ரத்தத்தை பரப்பி விரைவில் இயல்பு நிலைக்கு உங்களை மீட்டு கொண்டு வந்துடும். மூணாவதாக பாருங்கள், வியர்வை நிறைந்த ஆடை. ஓட்டப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் மந்தமாக உணரலாம், டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதற்காக அதே வியர்வை நிறைந்த ஆடையில் இருக்கிறது நல்லதில்லைங்க. வியர்வை ஆடைகளில் பாக்டீரியா, பூஞ்சை தொற்றுகளுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஈரமான ஆடைகளை அணியும் போது சளி பாதிப்புகளும் ஏற்படும். உங்கள் ஓட்டப்பயிற்சி முடித்து வீடு திரும்பிய உடனேயே உங்களுடைய ஆடைகளை மாற்றி விடுவது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்க, கடினமான வேலைகள் வேண்டாம். ஓட்டப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு முன் பட்டியலுடன் ஓட்டப்பயிற்சி முடித்த பிறகு உங்களுக்கு முன் பட்டியலுடன் பல வேலைகள் உங்களுக்காகவே காத்திருக்கும். ஆனால் அவற்றில் பாரமான பொருட்களை தூக்குவதை கொஞ்ச காலம் ஒதுக்கி வையுங்கள். ஓட்டப்பயிற்சிக்கு பிறகு உடனடியாக கடினமான வேலைகளை செய்வது உங்கள் உடலை மேலும் மேலும் சோர்வாக்கிவிடும். பயிற்சிக்கு பிறகு உங்கள் தசைகள் ஓய்வெடுக்க போதிய நேரம் அளிக்க மறக்காதீர்கள். கடினமான பொருட்களை ஓட்டப்பயிற்சி முடித்த உடனே வந்து தூக்காதீர்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.